புதிதாய் பூத்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஓம் கால காலாய வித்மஹே கால ஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதையாத் ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள் வாங்க நேர்களே சுவாமிஜியை சந்திப்போம் வணக்கம் சுவாமிஜி ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமக பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுவர்ணாஹர்ஷன பைரவாய நமக பைரவர் ஆசீர்வாதம் சார் பெற்றோர்களுடைய ஆசை கனவு அப்படிங்கறதே அவங்களுடைய குழந்தைகள் தான் இல்லைங்களா சுவாமிஜி அந்த குழந்தைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய போராட்டமாவே இருக்க வாழ்க்கை சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்றாங்க எப்ப பாரு மொபைல் லேப்டாப் டிவி கேட்ஜெட்ஸ் இது கூடியே இருக்காங்க சுவாமிஜி அவங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு ஒவ்வொரு பெற்றோர்கள் குறிப்பாக அம்மாக்களுக்கு டென்ஷன் பிபி ஏறுதுன்னே சொல்லலாம் இதற்காக தீர்வு என்ன இருக்கு இல்லை இன்றைக்கி இயற்கையாகவே வந்து நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம பேசிகிட்டு இருக்கிற போல் எல்லாத்துக்கும் இன்றைக்கி அவ்வளோ அட்வான்ஸ் ஆகிடுச்சு எல்லா விஷயத்துலேயும் அதை அவங்க நிறைய யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைகள் இன்றைக்கி கேமு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கேமு மட்டும் இல்லாமல் எவ்வளோ சில வீடியோஸு அதை பார்க்க ஆரம்பிக்கிறது சில குழந்தைகளுக்கு மொபைலில் அடிக்ட் ஆகிட்டாங்க நிறைய குழந்தைகள் அது அடிக்ட் ஆகிட்டாங்க நாம் தான் அது கண்ட்ரோல் பண்ணணும் ஃபஸ்ட்டு அது ஒன்று அடுத்தது இன்றைக்கி அது தேவைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு இன்னைக்கு கிளாஸ் எல்லாமே ஆன்லைன் கிளாஸ்ன்னு மொபைலில் போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ எல்லாத்துக்கும் ஒரு குழந்தை கோவப்படுறான் அப்படின்னா ஏன் கோவப்படுறாங்கிறத ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணும் ஒரு பிடிவாதத்தில் கோபம் இருக்காங்கிறத பார்க்கணும் கோவப்படுறது தப்பே கிடையாது அடம் அதாவது எனக்கு இது வேணும்னு அடம் பிடிச்சி கோவப்படுறானா அப்படிங்கிறத பார்க்குற அது நம்ம அந்த குழந்தை நம்ம அதில் அடிக்ட் ஆகிறான்னு அர்த்தம் எந்த ஒரு விஷயம் வந்து அவன் வந்து கோவப்படுறது தப்பு கிடையாது ஒரு பிடிவாதமாக அந்த கோபத்தை எடுக்கிறான்னா அது ஒரு மனிதனுடைய ஜாதகங்கிறது என்ன ஆதிக்கங்கள் பலமாக இருந்தாவே எல்லா விஷயம் சரிவர நடக்குன்னு சொல்லி இப்போ ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பே ஏறாது ஒரு சில குழந்தைகள சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் ஆக்டிவாக இருப்பாங்க ஆக்டிவாக இருக்கணுங்கிறது கரெக்டு தப்பு இல்லை ஆனால் ஃபுட்டுங்கிறது அது அதுக்கு கரெக்டாக உள்ளே போய்கிட்டு இருக்கணும் ஒரு குழந்தையினுடைய நிலையை தயவுசெய்து எல்லா பெண்கள் தாய் தான் அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை பார்த்தே ஆகணும் வேறு வழியே இல்லை நம்ம குழந்தை சரிவர நேர் வழியில் போய்கிட்டு இருக்கானா அவள் எண்ணங்கள் சுத்தமாக இருக்கா அவள் மனநிலையில் எந்தெல்லாம் பாசிட்டிவ் இருக்குது இதெல்லாம் நெகட்டிவ் இருக்குது அந்த நெகட்டிவ் ஏன் நெகட்டிவ் உள்ள வந்திருக்கு எந்த மாதிரி நெகட்டிவ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே அதை முற்றுப்புள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைகள் இந்த நாட்டுக்கும் சிறப்பான குழந்தைகளாக இருக்குங்கிறது என்னுடைய கணக்கு இந்த எண்ணங்கள் வந்து கால் பெருவிரல் ரேகையில் பிரதிபலிக்குமா சுவாமிஜி சில பேரில் வந்து உக்காந்தோன்னு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம போது எப்படி சந்தோஷம் இருக்கு அப்படின்னா ஒரு குழந்தை கூட்டிகிட்டு வருவாங்க அவ்வளோ கேர் எடுக்கிறது மாதிரி இருக்கும் ச அப்புறம் பார்க்க பேச ஆரம்பிச்சோன்னே பையனுக்கு பார்க்கணும் குழந்தைக்கு பார்க்கணுன்னு சொல்லுவாங்க சரி ஒரு தாய் வந்து கண்டிப்பாக ஒரு தாய் தந்தை வந்து அடுத்தடுத்து பையனை கூட்டிட்டு போகிறதுக்கு ஆசைப்பட்றேன்னு அப்போ அவங்க சொல்லுவாங்க இவன் பார்க்குறதே வீட்டிலேயே அடங்க மாட்டேங்கிறான் சாமி என்ன பண்ணுறதுனே தெரில சாமி அதாவது காலையில் ஒரு 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 கிரவுண்டுக்கு போனோன்னா கூட சாயந்தரம் வரைக்கும் வரதில்லை ஒரு ஷெட்யூல்டு போட்டு இருக்கான் சாப்பிட வரதில்லை கேட்டால் என்னடா சாப்பிடின்னு கேட்டால் சாப்பிடல தண்ணி தான் குடிச்சுட்டு இருந்தேன்னு சொல்கிறான் நமக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி வேதனைப்படக்கூடிய தாய் தந்தைகள் நிறையா இருந்துகிட்ருக்காங்க எப்பவுமே இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்க இந்த ஒரு விளையாட்டில் போகிறதோ இல்லை வந்து ஒரு ஒரு இதெல்லாம் இயற்கைங்க அது பழக்கம் நட்பில் வரக்கூடியது இதெல்லாம் நீங்கள் ரொம்ப வந்து நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம் அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸில் நம்ம குறைக்கணும் இது வந்து ஜாதக ரீதியாக வரக்கூடிய நெகட்டிவ் அல்ல ஒரு விளையாட்டு தன்மையில் இருக்க அப்படிங்கிறது ஒரு 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 குழந்தைக்கு நாம் ரொம்ப கொடுக்க வேண்டிய அட்வைஸ் ரெண்டு ரெண்டு இடம் ஒன்று கோபத்து இருக்க கோபம் இருக்கக்கூடாது பிடிவாதம் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயங்கள் சரி வர நம்ம அவனை ஃபாலோ பண்ண வச்சிட்டோம் அப்படின்னும்னா அவன் சொல்லியும் கேட்கல அவன் அவன் சிந்திக்கக்கூடிய இடம் இல்லை ஒரு குழந்தை சிந்திக்கக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்னா ஏன் அவன் சிந்திக்க மாட்டேங்கிறான் ஒரு விஷயத்த வந்து ஏன் அப்சர்வ் பண்ண மாட்டேங்கிறான் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் எதனால் இவன் வந்து பிடிவாதமாக இருந்துகிட்ருக்காங்கிறத அப்போ நீங்கள் ஜோதிடத்தை அனலைஸ் பண்ணுங்க காலையில் ஒரு கிரவுண்டுக்கு போய்ட்டு சாய்ந்தரம் வரைக்கும் வரலைங்கிறக்காக நீங்கள் ஜோதிடத்தை அனலைஸ் பண்ணாதீங்க சொல்பேச்சு கேட்காம எப்போயுமே ஒரு ஆண் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் அம்மாவுக்கு செல்லமாக தான் இருக்கும் அம்மாவுக்கு ஒரு போட்டியாகத்தான் இருக்கும் அப்பா கொண்டால் கொஞ்சம் பயப்படும் ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அப்பா ரொம்ப செல்லமாக இருக்குது இது இயற்கை இது வந்து நேதி இதுதான் வந்து ஒரு ஆண் பெண் அப்படிங்கிறது ஒரு குழந்தைங்கிறது பாக்கிங்கிறது இது நேதி இது ஒன்றும் பண்ண முடியாது எப்பவுமே பிடிவாத முன்கோ வந்து ரெண்டு விஷயம் அடங்காமல் போய்கிட்டு இருந்தால் மட்டும் அது கண்ட்ரோல் பண்ணிங்க ஜோதிடத்தை பாருங்கள் கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் அறிவு தான் எந்த குழந்தைகளும் இப்போ இன்றைக்கி நம்மளுடைய குழந்தை கிட்டத்தட்ட ஒரு மொபைல் கையில் எடுத்து அது 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 அதுக்குள்ளே போய் பண்ண வேலைகள் நம்மளால் பண்ண முடியல நமக்கு தெரியறதில்ல ஏன்னா அவ்வளோ அட்வான்ஸ் ஆகிடுச்சு தப்பு இல்லை காலங்கள் போகிற வேகங்கிறது வேகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பின்னாடி ஓடியே ஆகணும் அது தெரிஞ்சுக்கிற தப்பு இல்லை நியாயமான கருத்துகள் நியாயமான சொல்கள் போட்டு விதைச்சிக்கிட்டே இருங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நம்ம குழந்தையும் நல்ல குழந்தையாக வரக்கு வாய்ப்புகளும் பயிரோடைய ஆசீர்வாதம் எப்போ உண்டு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சுவாமிஜி குழந்தையின் இந்த வேகத்துல எங்கேயாவது தடை வரும்போது அவங்க ஆக்டிவிட்டிஸ்ல ஏதாவது ஒரு தேக்க நிலை வரும்போதுதான் பேரண்ட்ஸ்க்கு அதிலும் குறிப்பாக அம்மாக்கு வந்து என்ன ஒரு பயம் வரும்னா யாராவது கண்ணு வச்சிருப்பாங்களோ ஏதாவது ஏவல் பிள்ளி சூனியம் செய்வன் ஏதாவது இருக்குமோங்கிற ஒரு பயம் வரும் சுவாமிஜி இது வந்து உண்மையா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குமா இதற்கான தீர்வும் என்ன எப்பவுமே ஒரு குழந்தைக்கு எவள் பிள்ளி சூனியம் அந்த தாட்டுக்கே போகாதீங்க செய்து அதாவது ஒரு குடும்ப ரீதியாக ஒரு வம்சம் ரொம்ப மைனஸாக இருக்கு ரொம்ப வந்து ஒரு ஒரு பிஸ்னஸில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருந்து அடிபட்டுருச்சு அல்லது ரீதியாக அதாவது பாதிப்பு இருக்குது இப்படி அனலைஸ் பண்ணுங்கள் எடுத்துணி நமக்கு கந்திஸ்டிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இப்போது கந்திஸ்டி பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு உண்டான கண்திஷ்டி நிறையா வரும் ஒரு பெண் ஒரு அழகாக துணி ட்ரெஸ் பண்ணியிருந்தாவே வந்து இன்னொரு பெண் ஆப்போசிட்லேருந்து பார்க்குற போது ஒரு கண்திஷ்டி தான் அது எவ்வளோ பெரிய அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒரு அது இது பெண்களுக்கு இது ஒரு இயற்கையான ஒரு எண்ணங்களாக இருந்து வந்துருச்சு அதுவும் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது பட் எல்லா கண்ணும் ஒரு கண் போல் இருக்காது எல்லா கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது எல்லா எண்ணங்களும் எல்லாத்துடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்காது அப்போது நெகட்டிவ் எண்ணங்கள் உள்ள நமக்கு அந்த அந்த கண்ணிலிருந்து இன்னொரு கண்ணுக்கு நம்ம படுற போது இன்னொரு பெண்ணுகிட்டிருந்து இருந்து படுற போது நமக்கு அது கண் திருஷ்டின்னு சொல்கிறோம் இப்போ இந்த கண் திருஷ்டிக்கு தான் வந்து வீட்டில் வந்து பெரியவங்க வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை சுற்றி போடணும்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் கிராமத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக நடத்திட்டு இருக்காங்க ஒரு குழந்தை கிராமத்தில் பிறந்தோன்னா டெய்லி ஈவினிங் டைம் ஒரு ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு பார்த்திங்கன்னா பெரியவங்க இந்த மிளகா உப்பு இதெல்லாம் ரொம்ப அதில் வந்து ரொம்ப விசேஷமானது லெமன் லெமன் எலுமிச்சம்பழ நாளாக அரிஞ்சு கீரல் போட்டுறேன்னு சொல்லு கீரல் போட்டு அதை சிகப்பு வச்சு சுற்றி தலையை சுற்றிட்டு கொண்டு போய் வெளியில் பிச்சு போடுறதுங்கிற திஷ்டியை போக்கக்கூடியது கழுவுப்பு மிளகு மிளகாய் வர மிளகாய்ன்னு சொல்லுவேன் அந்த மிளகாயை வச்சு சுற்றிட்டு கொண்டு போய் போடுங்கள் அதாவது அது நெருப்பில் போட்டு எரிச்சிடணும் அதை முறைப்படி அது அதுக்கு கண் திருஷ்டிக்கு உண்டான விஷயங்கள் கண்டிப்பாக கண் திருஷ்டி பட்டால படலாம் கண்ணடியில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த கல் அடிங்கிறது தாங்கிடலாம் கண் அடிங்கிறது தாங்க முடியாதுங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தைகள் வந்துச்சு அது மாதிரி பில்லி சூன்யங்கிறது எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஒரு சில பேர் என்னை வந்து பார்க்குற போது நல்ல ஓஹோன் பிஸ்னஸ் இருந்திருப்பாங்க ரொம்ப டாப் லெவலில் இருந்துருப்பாங்க ஒரு இரநூறு முந்நூறு ஆட்கள் வச்சு வேலை வாங்குற அளவுக்கு இருந்திருப்பாங்க அப்படியே சரிஞ்சு கீழே வந்திருப்பாங்க பில்லி சூன்யம் அப்படிங்கிறது தயவு செய்து கடவுளை நம்புங்க பில்லி சூன்யத்துக்குள்ளே மனசுக்குள்ளே எடுத்துக்காதீங்க கடவுள் சக்திக்கு மேலே இந்த பில்லி சூன்யம் உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படி ஒரு சூன்யங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா கெட்டியாக பயிர்ப்புங்க அதெல்லாம் உங்களை நொறுக்கிடுவான் எடுத்தோடனே நீங்கள் பில்லி சூனியர் எங்கிட்டயே கேட்பாங்க சாமி யாராவது எங்களுக்கு சூன்யம் பண்ணிட்டாங்களா அப்படி சூன்யம்லாம் இந்த காலத்தில் பண்ணிலாம் உங்களை ஒன்றும் பண்ணவே முடியாது நீங்கள் கொலையப்பட வேண்டாம் உங்களுக்கு என்ன தாக்கங்கள் ரீதியாக வருது அப்படின்னா நம்ம பிஸ்னஸில் ரொம்ப ஓகோன்னு இருந்தோம் அந் அன்னார்ந்து பார்க்குற அளவுக்கு வளர்ச்சி கடவுள் கொடுத்தான் இன்றைக்கி நம்ம இறங்கிட்டோம் அப்போது நமக்கு பாதிப்புகள் நமக்கு இங்கே இது தப்பு நடந்திருக்குமா ஒரு கண்ணடி பட்டிருக்குமா யாரை செய்வனை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்பது நவகிரக இருபத்தேழு நட்சத்திரங்கள் இந்த ரெண்டு விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களை தோசமே ஒன்றும் பண்ணாது இந்த தோசத்தை போக்குறதுக்கும் சரி இந்த நவகிரகத்தை வழிபடுறதுக்கு என்ன வழி எந்தெந்த கிரகம் நெகட்டிவாக இருக்குது எந்த ஸ்டார் பலம் இல்லாமல் இருக்குதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கு தீர்வு எடுங்க உச்சத்துலேயே நிற்பீங்க கண் திருஷ்டி கவலைப்படாதீங்க தோஷங்கள் பயப்படாதீங்க செய்வனை மாந்திரிகிறது பயப்படாதீங்க சமைச்சு ஒரு மனிதனுக்கு வந்து பொதுவாக சொல்லுவாங்க உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு இப்போ உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே போதும் நம்ம வாழ்நாள் வந்து நீட்டிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வியாதி அப்படிங்கிறது எல்லாரையுமே ஆக்கிரமிச்சு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமா இருக்கு சுவாமிஜி ஒரு மனிதனுடைய கால் பெருவிரல் ரேகையை வச்சு இந்த வயசுல அவங்களுக்கு இந்த வியாதி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதற்கு இந்தந்த சல்யூஷன் இருக்கு அப்படிங்கிறதையும் கொடுக்க முடியுமா அதான் நான் ஏற்கனவே சொல்கிற விஷயம் இந்த எல்லாத்துக்கும் மறுபடியும் நான் அதை திருப்பி சொல்கிறேன் உங்கள் ரேகை கொடுத்துட்டு அமர்ந்துக்குங்க உங்கள் ரேகை பார்க்கற ஆரம்பிச்சேன்னாவே அவங்கவுங்களுடைய ராகி பார்க்க ஆரம்பிச்சோன்னாவே உடலில் வியாதி இருக்குது மன ரீதியான குழப்பம் தொழிலில் பிரச்சனை குடும்ப பிரச்சனைங்கிற என்னால் பிரித்து சொல்ல முடியும் எப்போவுமே உடல் ஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு தான் மெயினாக நம்ம ஸ்தானம்னு சொல்லுவோம் குழந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம் இது மாதிரி ஸ்தானமாக பிரிக்கப்படுறது ஸ்தானமாக இருக்கக்கூடியதாக ஒரு வம்சத்துக்கும் ஜாதகத்துக்கும் ஒரு முதல் நிலைப்பாடுகள் இப்போ ஒரு மனிதனுடைய ஸ்தானத்தை நம்ம பிரித்தோம் அப்படின்னோம்னா ஸ்தானம்னா உடல் ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் உடலும் மனசு தான் மைண்டு சரியாக இருக்கணும் மனம் மனநிலை தெளிவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கால் ரேகி பொறுத்த வரைக்கும் இதுதான் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் இது பிரச்சனை நடந்திருக்கு சில பேரத்தில் நான் சேலஞ்ச் பண்ணி சொன்னது உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடிபட்டுருக்கணும் இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் இது நடக்கும் இது நடக்கிறதுக்கு உண்டான மைனஸ் இதெல்லாம் இருந்துகிட்ருக்கு இது ஏற்கனவே நீங்கள் ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க இது மாதிரி இன்னொரு கண்டங்கள் இது மாதிரி நம்ம ஜோதிடங்கிறத பிரித்து சொல்லணும் இந்த கால் ராகியை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிகிட்டு இருக்கக்கூடியதான் இந்த கால் ராகிங்கிறது உங்களுடைய இருந்து எடுக்கக்கூடிய அங்கம் எப்படி வந்து நம்ம உடம்புல இந்த கை ராகியை பார்த்து பழம்னு சொல்லுவாங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல தேஜஸாக பிரைட்டாக ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க அவங்களை அறியாமலேயும் முகத்தோற்றமே மாறி இருக்கும் உடம்பே மெலிஞ்சிருப்பாங்க அல்லது வந்து ஒரு 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 தேஜஸ் போயிருக்கும் ஒரு ரொம்ப கரு அப்படி அப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருப்பாங்க அவங்களுக்குள்ள ரீதியாக பாதிப்பு வரலாம் ரீதியாக பாதிப்பு வந்தாலும் இந்த மாதிரி நடக்கலாம் உடல் வியாதி இன்னைக்கு ஹெல்த்துங்கிறது இன்றைக்கி ரொம்ப ஃபுட்டு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவுகளில் நிறையா நெகட்டிவ் ஆகிடுச்சு அப்போ அந்த ஃபுட்டு இன்றைக்கி எல்லாமே இயற்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பட் இன்றைக்கி வேகமான போகக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது வயிற்றுக்கு உள்ளே போட்டுக்கலாம் அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு போகிற வழியில் ஃபுட்டு டைம் ஆகிடுச்சுன்னா நம்ம எதாவது எந்த கடை இன்றைக்கி ஒரு ஆயில் சுத்தமில்லை இன்றைக்கி வரக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எதுவுமே வந்து ஒரு பிரைட்டாக இல்லை உண்மையே இல்லை கரெக்டாக இல்லை உணவு முறைகளில் நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி ஃபுட் பாய்சன் எப்படி நடக்குதுன்னே தெரில ஃபுட் பாய்சன் வருது இப்போ இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வியாதிகள் நடந்திருக்கணும் நடக்கும் அப்படிங்கிற தெளிவர சொல்ல முடியும் எப்பவுமே நீங்கள் எதுலேயுமே நிதானங்கள் கடைபிடிங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்குறது உடலுக்கு மனசுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்களை நீங்கள் தெளிவாக வச்சுருந்தாவே அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களை நீங்கள் பலமாக வச்சிருந்தீங்கன்னாவே உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் மனசு எங்கே நெகட்டிவ் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள் ஏன் நெகட்டிவ் ஆகுதுங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள் அதுக்குண்டான தீர்வு என்னங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள் தீர்வு போகாமல் நீங்கள் பெருசாகி வளர்த்தி பெருசாக்கி அதுக்கு தீர்வு தேடுற போது தான் பிரச்சனைகள் ஜாஸ்தியாகுது உங்களை நீங்கள் பலமே நீங்கள் இழந்துக்கிறீங்க எப்போ ஒரு ஜாதகன் பலம் இழந்துட்டாலோ இழக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நெகட்டிவ் ஆகிற ஃபீல் வந்துடும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கடவுள் உங்களுக்கு நெகட்டிவ் வருது அப்படின்னாவே கண்டிப்பாக முன்கூட்டியே தெரியப்படுத்துவோம் மனசு சிறலின்னு சொல்லுவோம் நம்ம ஏன்னு சொன்னோம் எனக்கு ஏதோ மனசு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது அது சரியாக வருமானு எனக்கு தெரில எனக்கு ஏதோ ஒரு ஒரு நெகட்டிவ் நடக்குமோன்னு தோணும் அப்போ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ஜோதிடத்தை அனலைஸ் பண்ணுங்கள் அல்லது உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் ஸ்டாப் பண்ணுங்கள் அல்லது உங் நீங்கள் நவ கிரகத்தை பலப்படுத்துங்க நவ கிரகம் தீபம் ஏற்றுறதோ அல்லது வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறதோ பலப்படுத்துங்க நீங்கள் நெகட்டிவ் நெகட்டிவ் தாக்கத்தை நம்ம தப்பித்து வெளியில் வந்துடலாம் எப்போவுமே ஒரு மனம் அப்படிங்கிறது என்ன மனம் ஒரு பித்துன்னு சொல்லுவாங்க அந்த பித்து எங்கேருந்து எப்படி வருது உருவாகுது அந்த பித்து தள்ளுற அளவுக்கு நம்ம ஏன் நம்ம நெகட்டிவ் ஆனோம் அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணுங்க இன்றைக்கி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க யாரை கண்டாலும் எதை கண்டாலும் பயப்பட மாட்டாங்க எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் வந்து ரொம்ப கம்பீரமாக ஃபேஸ் பண்ணுவாங்க அதே மனிதன் ஒரு காலகட்டத்தில் ஒரு 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 சின்ன ஒரு ஒரு பள்ளி பார்த்தா கூட பயப்பட ஆரம்பிச்சிருவான் என்ன காரணம் அப்போ அளவுக்கு மனரே ஒரு தைரியமாக இருந்த மனுஷன் மனரீதியாக ஒரு நெகட்டிவ் ஆகிற அளவுக்கு ஏன் தள்ளப்பட்டுச்சுங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள் எப்பவுமே ஜோதிருங்கிறது ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி ஜோதிடம் ஜோதிருங்கிறது சாதாரணமாக நீங்கள் நினச்சிட வேண்டாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணக்கூடிய மனிதராக இருந்தால் நான் சொல்கிறது எல்லாமே இந்த ரேகையை வச்சுன்னு உங்கள் லைஃப்பை சொல்ல முடியும் நெகட்டிவாக இருக்கிறத பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நான் முடிவே எடுக்கிறதில்லை ஒரு நாளைக்கு அஞ்சு பேர்த்துக்கு மேலே நான் பார்க்குறதே இல்லை இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கேன் ஒரு ரேகை வச்சு அவங்க லைஃப் என்ன ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கு தீர்வே பார்த்திங்கன்னா நான் முடிவு எடுக்கிறதில்ல என்னுடைய பைரவர்கிட்ட என்னுடைய பைரவரில் நம்ம பைரவர்கிட்ட நான் உத்தரவு வச்சிடுறேன் அந்த உத்தரவுங்கிறது அவள் என்ன கொடுக்குறான் அது பரிகாரமெலாம் இருக்கலாம் கோயிலாக இருக்கலாம் அவள் என்ன சொல்கிறான் அதை சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுறாங்க இன்னைக்கு கடவுள் இந்தளவுக்கு கொண்டு வந்தது காரணம் மக்கள் மக்களாகிய பலந்தான் நிச்சயமா சமஜி வைரவரே வந்து உங்க ரூபத்துல வந்து எங்களுக்கு கூட பேசுறாரு எங்களுக்கு தீர்வுகள் கொடுக்கிறாரு அப்படின்னு தான் நாங்க எல்லாருமே நம்புறோம் இப்போ கால் முகங்கள் பெருவிரல்ல முகங்கள் இருக்கு இல்லைங்களா அதற்கும் ஆரோக்கியம் வியாதிக்கும் சம்பந்தம் உண்டா இல்ல முகங்கிறது அமைப்புங்க குணாதிசயம் அதாவது வந்து இவ இந்த 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 இடத்துல இருப்பான் இந்த இடத்துக்கு போவான் இந்த இடத்துல அவன் அடி எடுத்து வைக்கலாங்கிறத முகம் முகங்கிறது எங்கிருந்து வருது அப்படின்னா முகத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ரேகையை பொறுத்த வரைக்கும் ஒன்று பி என்ன அகலை இருக்கோ அந்த ஒன்று பி அகலம் தான் அந்த ரேகை இருக்கும் கால் ரேகைங்கிறது நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்களேன் இந்த இடம் எவ்வளோ இருக்கும் கால் பெருவல் இவ்வளோ தான் இருக்கும் அந்த கால் பெருவரில் முகங்கிறது அந்த முகங்கிறது பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவனுடைய நிலைப்பாடுகள் என்ன என்ன பர்சன்டேஜில் இருக்கான் பல்ஸுங்கிறது கோடுகள் வச்சு பல்ஸ்ன்னு சொல்கிறோம் இந்த முகத்தை வச்சு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அமைப்பு நிலை பார்த்தோன்னு சொல்ல முடியும் அந்த ரேகை எடுத்து பார்த்தோனையும் இவன் இந்த துறையில் போனால் சரியாக இருக்குதுன்னு சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவ் வச்சுக்கோங்க உங்களுக்கு எதுவுமே பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளே வராது எப்பவுமே நம்ம வந்து எல்லோரும் வண்டியில் போனால் ஒரு சின்ன சின்ன அசம்பவம் நடக்கிறது இயற்கை அது யாரையும் நம்ம தவிர்க்கவே முடியாது நாம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்தால் வந்த விடிச்சோன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அவ இடிக்கிற விடிச்சாலும் நாம் சேர்க்காம நின்றோமாங்கிறதான் ஜாதகம் ஜோதிடம் அப்போ சேர்க்காமல் நிற்கிறதுக்கு தான் உங்களுடைய ஜாதகத்தை பலப்படுத்திக்கிங்க பலம் பலவீனங்கிறது ஒரு ஜாதகன் மட்டும் இல்லாமல் ஒரு மன ரீதியாக இருக்கும் எப்பவுமே எதுக்கும் ரொம்ப அஞ்சாதீங்க பயப்படாதீங்க குழப்பிக்காதீங்க எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் இருந்துச்சுன்னா தீர்வே கிடைக்காது முகங்கிறது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உள்ள அமைப்பு அந்த அமைப்பில் எந்த லெவல் இதில் போனால் சரியாக இருக்கும் அவங்களுடைய அமைப்பு என்ன சில பேர்லாம் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் இந்த இந்த இதில் போங்க அப்படின்னு வழிவகுத்து கொடுத்துருக்கேன் நான் சொல்கிறேன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸை நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் பதினெட்டு வருடங்கள் முடிஞ்சு நான் பார்க்க ஆரம்பிச்சு இந்த பதினெட்டு வருடங்கள் எவ்வளோ உயரத்தை அடைஞ்சவங்க நிறையா இருக்காங்க எவ்வளோ உச்சத்துக்கு போனவங்க நிறையா இருக்குங்க சினிமா துறையிலையும் எவ்வளோ பேர் என்னை சந்தித்து இன்றைக்கி பேர் சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்த அளவுக்கு என்னால் பேர் சொல்ல முடியாது ஏன்னால் எப்போவுமே அது நாகரீகம் இல்லை அது மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது அடியெடுத்து வைக்கக்கூடியது முகம் தேஜஸாக இருங்க கலையாக இருங்க அதுதான் ரேகையிலேயும் தேஜஸ் கலையை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு வரம் போன்ற விளக்கங்கள் கொடுத்து எங்கே சமைச்சி அதாவது பாசிட்டிவிட்டி இருந்தாலே போது நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க மனோதிடம் அப்படின்னு சொன்னீங்களே மன திடத்திற்கும் இந்த கால் பெருவிரல் ரேகையில் இந்த ரேகை இப்படி இருந்தால் இவங்க மனசு திடமாக இருக்கும் இல்லை கொஞ்சம் அவங்க கவனிக்கணும் அப்படின்னு இருக்கா கரெக்டாக இருக்கு அது உண்மைதாங்க இப்போது எப்போமே ஒரு சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தில் கூட வந்து அவங்க பயந்துருவாங்க திடம் இருப்பாங்க ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் மன உடலுக்கு ஆரோக்கியம் சொல்கிறோம் மனமே ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் மன ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப முக்கியம் திடம் பலம் பலவீனம் எங்கே வருது அப்படின்னா அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு 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 பூச்சிக்கண்டாக கூட பயப்படுவாங்க எத்தனை பேர் இருக்காங்க எப்போவுமே ஒரு திடங்கிறது வந்து எனர்ஜி எனர்ஜிங்குற மைண்டில் எப்போவுமே ஒரு எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே ஒரு வெயிட்டு தூக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நூறுகளை கிலோ வெயிட்டு தூக்கிடலாம் அப்படிங்கிறது மனசில் எனர்ஜி இருந்தால் தான் உங்க பாடியில் ஸ்ட்ரென்த்து அந்த பாடி ஸ்ட்ரென்த்துங்கிறது இது எங்கேருந்து வருது அப்படிங்கிறது பார்க்கணும் மன திடம் ஃபஸ்ட்டு இருந்தாவே உடல் திடம் வச்சுக்கலாம் உடல் திடத்துக்கு எங்கேருந்து நம்ம உருவாக்குறோம் உடல் எனர்ஜி வேணும் எனர்ஜி வேணும் அப்படின்னா ஃபுட் ஐட்டத்தில் இருக்கலாம் அது ரீதியான நம்ம அந்த டைமுக்கு சில பேர் ஃபுட் எடுக்கலைனாவே அது மனதிடம் போய் உடல் திடம் போய் எல்லாமே கொலப்ஸ் ஆகிடும் எப்பவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறத ஒரு வழிகாட்டின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் எனர்ஜி எங்கிருந்து கிடைக்கிது எனர்ஜி எங்கேருந்து எடுக்கிறோம் ஒருத்தன் தன் பிரச்சனையில் மன மனவேதனையில் இருக்கான் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா தைரியமாக இருந்து தைரியம் கொடுக்கலாம் அது வந்து அட் ப்ரெசன்ஸில் அந்த டைமுக்கு உண்டான எனர்ஜி நீங்கள் உங்களை பர்மனட் எனர்ஜி பண்ணிக்கணும் இதுதான் நான் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அட்வைஸு பர்மனட் எனர்ஜி பண்ணிக்கணுன்னா ப்ரையர் தவிர வேறு எனர்ஜி எதுவுமே கிடையாது நம்ம சில கோயிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னம்னா சுவாமி தரிசனம் பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு பூ விழுந்துச்சு அப்படின்னாவே அந்த பூல் இருந்து நமக்கு ஒரு நம்ம நம்மளை அறியாமலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது பிரார்த்தனைகள் தான் பிரார்த்தனைகளை சரிவர பண்ணுங்கள் மனம் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறக்கு பிரார்த்தனைகள் தான் ஒரு வியாதியே தடுக்கக்கூடிய சக்தி ஒரு உடலில் வியாதி வருதுன்னா அந்த வியாதியிலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா பிரார்த்தனை மூலிமா வெளியில் வர முடியும் தெய்வத்துக்கு மேலே இந்த மண்ணில் ஒன்றுமே கிடையாது தெய்வத்தினுடைய வழிபாடுகள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் கொல தெய்வம் நவகிரகம் இந்த மூணு விஷயங்கள் நட்சத்திரம் இந்த மூணையும் ஸ்ட்ராங்கா வழிபடுவீங்க எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்துடுவீங்க இறை அருள் இருந்தாலே போதும் நிச்சயமா எப்படிப்பட்ட சவால்களையும் நம்மால் எளிமையாக சமாளித்து விட முடியும்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி இந்த இறை அருளை ஈட்டி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் எங்க இருக்கு அப்படின்னாக்க ஆலயங்கள் தான் உங்களுடைய முப்பத்தி மூன்று அடி உயர ஏசியாஸ் பிகஸ் பிரம்மாண்டமான பைரவரின் ஆலயம் அதனை குறித்து சொல்லுங்க சுவாமிஜி ஏசிய பிக்கெஸ்ட் பைரவா டெம்பிள்னு சில பத்திரிகை எழுத ஆரம்பித்தாங்க சில அந்த கோயிலினுடைய வேலைப்பாடுகளில் வந்து பார்த்துட்டு பிரமித்து போய் தான் அந்த விஷயம் எழுத ஆரம்பித்தாங்க ரொம்ப அது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமாக ஆரம்பித்தோம் அது எப்படி வந்து ஒரு ஒரு மல்லி பூ மொக்கு மாதிரின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமாக ஆரம்பித்தோம் இன்றைக்கி வந்து பெருசாக ஒரு தாமரை மலர்ற மாதிரி அது மலர்ந்து வந்துட்டுருக்கு அதாவது ஒரு ஒரு குளத்துக்கு அழகு தாமரைன்னு சொல்லுவாங்க தாமரை பூத்து கிடக்குது அந்த தாமரை பார்க்குறக்கே அவ்வளோ ஜகஜோதியம் இருக்குது அந்த மாதிரி கோயில் இன்றைக்கி தேர்ட்டி த்ரீ ஃபீட்டில் முப்பத்தி மூணு அடியில் சில ராஜகோபுரத்துக்கு மேலே ரொம்ப பிரம்மாண்டமான ஸ்டாச்சுவாக நிற்கிது வேலைப்பாடுகள் பஞ்சலோக கம்பியால் ஆன அந்த ஸ்டாச்சுவை அமைச்சிருக்கோம் ரொம்ப மேக்னெட்டிக் பவரோடு ரொம்ப வைப்ரேஷன் பவரோடு இன்றைக்கும் கோயில் வேலை நடந்துகிட்ருக்கு அந்த ரோட்டில் போகிறவங்க என்கெட் மெயின் ரோடு காங்கேயம் பழனி போகிற என்கெட் மெயின் ரோட்டில் டுவெல்த்து கிலோமீட்டரில் அவள் புந்திரை அவள் புந்திரையிலேருந்து மெயின் ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் ஆடை வலையம் பைரவா டெம்பிள் பஸ் ஸ்டாப் தான் அந்த ரோட்டில் போகிறவங்களாம் இன்றைக்கி ஒரு குறைஞ்சது ஒரு நாளைக்கு இரநூற்று முந்நூறு பேர் நின்று தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமி கும்பிட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து அது அந்த அந்த வேலைப்பாடுகள் நடந்ததுனால இன்னும் வந்து அதை ஓப்பனே பண்ணலை இவ்வளோ பெரிய பைரவருக்கு ஒரு கோயில் வேலையாக தெரிஞ்சது அது மாதிரி நடந்துகிட்ருக்கு ரொம்ப நூற்றி அடி நீள மண்டபம் ரொம்ப அற்புதமான கோபுரத்தோட வேலைப்பாடுகளும் நடந்துட்டுருக்கு அறுபத்தி நாலு பைரவர்கள் அந்த அந்த சுற்றி பிரகாரம் சுற்றி வர்றாங்க ரொம்ப அற்புதமான பைரவருடைய அருளால் உங்களுடைய பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தால் நல்ல விதமாக இருக்கு நிச்சயமா சுவாமிஜி அந்த பக்கம் போறவங்க சொன்னீங்க போறவங்க மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்கிட்டயே கேட்டாங்க சுவாமிஜி சொல்லும் அந்த உருவ அமைப்பு வந்து எங்க மனசுக்குள்ளே நாங்க கற்பனை பண்ணி நாங்க வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் எங்களையும் நாங்க எப்படி சுவாமிஜி கூட இணைத்துக் கொள்வது டொனேஷன் எப்படி எங்க போய் கொடுக்கறது அப்படின்னு கேக்குறாங்க சுவாமிஜி நீங்க தான் அவங்களுக்கு ஒரு வழி சொல்லணும் பைரவா நான் எல்லாத்துக்கும் சொல்றது ஒரு விஷயம் எப்போவுமே எந்த ஒரு கோயிலுக்கும் உங்களால் முடிஞ்சு ஒரு செங்கலுக்கு கொடுங்கன்னு சொல்லுவேன் இப்போ தான் நான் எல்லாத்தையும் கை கூப்பி கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் பைரவர் உடைய அருள் சக்தி அப்படிங்கிறது ஒரு காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி பைரவர் இந்த பைரவர் அப்படின்னு ஒரு கோயிலுக்கு நான் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சு உதவிகள் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன் ஃபோன் நம்பர் இருக்குது பாருங்கள் டப்ளியூட்யூ டாட் பைரவா ஃபவுண்டேஷன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்டை பாருங்கள் அதுலேயும் நிறைய விளக்கங்கள் இருக்குது தேவையானது ஃபோன் நம்பர் அல்லது அக்கௌண்ட் நம்பர் வேணாலும் சரி உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வம்சம் அபிவிருத்தி ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆசிர்வாதம் ராமருக்கு உதவிய அணில் மாதிரி நாங்களும் உங்க கூட இணைந்து கொள்வதற்கான வழிமுறை கொடுத்தீங்க சுவாமிஜி இங்கே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் மண் விளக்கு பூஜை அதனை குறித்து சொல்லுங்க இது என்ன ஒரு ஆர்டராகவே எல்லாத்துக்கும் சொல்லிட்டுருக்கேன் சில பேர் கோயிலுக்கு போக முடிகிறது போக வேண்டாம் விட்டுருங்க ஏன்னா டைமிங் சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வீட்டில் ஒரு மண் விளக்கு பொறுத்துங்க ஒரு மண் விளக்கு வீட்டில் பூஜ்ரூமில் பொருத்திட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய் நமக ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய் நமக இந்த நாமத்தையும் இந்த ஜபத்தையும் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க ஒரு வாரம் பண்ணுங்கள் ரெண்டு வாரம் பண்ணுங்கள் மூணு வாரம் பண்ணுங்கள் எதுவும் நடக்கலைன்னு கவலைப்படாதீங்க பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க பண்ணி பாருங்கள் உங்களுடைய மாற்றங்களும் உங்களுக்கு மன ரீதியாக ஃபஸ்ட்டு எந்த எனர்ஜி கிடைக்குது எந்தளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் உங்களுடைய ஸ்டெப்பு அடுத்த கட்ட மூவ் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு அதனுடைய மாற்றங்கள் தெரியும் பைரருடைய அருள் நிச்சயமாக ஆசீர்வாதத்தோடு கிடைக்கும் ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஜன பைரவாய நமக்கு நீங்கள் சொல்லும்போதே இந்த வைப்ரேஷன் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் சுவாமிஜி பொதுவாக சொல்வாங்க மக்கள் பணியே மகேசன் பணி மக்களுக்கு நம்ம உதவி செய்தாலே போதும் இறைவன் நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நீங்கள் செய்கிற ஒரு மகத்தான தொண்டு தான் உங்கள் பைரவா ஃபவுண்டேஷன் அண்ட் பைரவா ஹெல்த் கேர் அதனை குறித்து சொல்லுங்க பைரவா ஃபவுண்டேஷனுக்கு கீழே வரக்கூடியதான் பைரவ ஹெல்த் கேர் எஜுகேஷன் வந்து மாதிரி நான் பைரவ ஹெல்த் கேரை சொல்றேன் ஹெல்த் கேர்ங்கிறது ரொம்ப அற்புதமாக வந்து கேன்சர் கிட்னி கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சர் கிட்னிக்கு பைரவா ஹெல்த் கேர் கீழே ஒரு நாலு டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க கேன்சரை ட்ரீட்மெண்ட் பெரிய லெவலில் கொடுத்துட்ருக்கோம் ஆயுர்வேதாவில் அந்த ஆயுர்வேத மெடிசன் வந்து டாக்டர் வந்து சந்திக்கிறாங்க எடுக்கிறாங்க என்கிட்ட பைரருடைய அருளால் ஹீல் பண்ணுறேன் எப்போவுமே ஒரு மனிதனுடைய உடம்பில் வியாதி வந்துருச்சு இருந்துச்சுனாவே பயமு குழப்பங்கள் ஜாஸ்தியாயிரும் அந்த பயம் வந்து ஜாஸ்தி அவங்கள வியாதியை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் பயப்பட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ளுங்கள் அதுக்கு ஹீல் பண்ணுறேன் அவங்க ஒரு எனர்ஜியோடு போகிறாங்க நல்லா இருக்காங்க பத்து பதினஞ்சு வருஷமாக இன்னும் உயிரோடு இருக்கிறவங்களும் நல்லா இருக்காங்க அது எல்லாமே அந்த பயிரோடைய அருள் சக்தி தான் நினச்சிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கணுன்னா தெய்வ பலம் இருந்தால் மட்டும்தான் முடியும் அந்த தெய்வ பலம் எந்த ரூபத்தில் வேணாலும் எந்த காட்சிகள் வேணாலும் நமக்கு அது தெய்வமாக தெரியலாம் தெய்வத்தை வழிபடுங்க நம்புங்க கைவிட மாட்டான் நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு தெளிவான விளக்கம் பதிவு பண்ணீங்க சுவாமிஜி நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமக வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வி மகிழ்ச்சி பங்கட்டும் பைரருடைய பைரருடைய ஆசீர்வாதம் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்